ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 601வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்போ மாதிரி எக்கச்சக்கமான டெக் அப்டேட்ஸ் இருக்குது. எம்ஐலேருந்து வரப்போகிற கம்மி விலையில் வரப்போகிற ஃபோல்டபிள் ஃபோன், ரெட்மியோட ரெட்மி K50 கேமிங் எடிஷனை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ், ரியல்மியோட GT2 இதனோட லான்ச் டேட், அது மட்டும் இல்லாமல் இன்னமும் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இப்போ நான் அவுட்டோரில் இருக்கேன் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதாவது பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் ஆசஸ்லேருந்து ஆசஸ் க்ரோம்புக் CX1 அப்படின்ற அவங்களோட க்ரோம்புக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை 18,990 லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு ஒரு லேப்டாப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் இது ஒரு க்ரோம்புக் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. இதில் 11.6 இன்சஸ்க்கான HD+ டிஸ்பிளே இருக்குது. கூடவே இன்டலோட செலரான் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 4GB RAM, 64GB EMMC ஸ்டோரேஜோட வருது. க்ரோம் OS-ல ரன் ஆகுது. 15-21ஆம் தேதி வரைக்கும் இதை 19,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. இதை பற்றி ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸில் ஒரு க்ரோம்புக் வாங்குறது சுத்த வேஸ்ட். க்ரோம்புக் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டேப் கூட வாங்கிட்டு போயிடலாம். க்ரோம்புக் அதிகமாக சார்ஜ் நிற்கும். மற்றபடி சொல்கிற அளவுக்கான பெரிய ஃபீச்சர்ஸ் எதுவும் க்ரோம்புக்கில் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு வேலை ஒரு லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 22,000 ரூபாய்க்கு கம்மி ப்ரைஸில் ஒரு அவிட்டா லேப்டாப் 4GB RAM, 256GB SSDயோடு அவைலபிளாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு லேப்டாப் வாங்கிட்டு பெருசாக யூஸ் பண்ண முடியல அப்படின்றத யோசிக்கிறது பதிலாக அந்த மாதிரி ஒரு லேப்டாப் வாங்கிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக யூஸ் ஆனாலுமே தேவையான ஒரு சில அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு ஓகேயாக இருக்கும். ஸோ வாங்குறீங்கன்னா யோசிச்சுட்டு வாங்குங்க. அடுத்து இன்ஃபினிக்ஸ்லேருந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 11, இன்ஃபினிக்ஸ் நோட் 11S அப்படின்ற ரெண்டு மொபைலையுமே லான்ச் பண்ணிட்டாங்க. ரெண்டுமே நல்லாயிருக்கு, ப்ரைஸிங் சூப்பராக இருக்குது. இந்த இன்ஃபினிக்ஸோட நோட் 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7 இன்சஸ்க்கான Full HD+ AMOLED டிஸ்பிளேயோட மீடியாடெக்கோட G88 அப்படின்ற ப்ராசரோட 50MP மெயின் கேமரா, 16MP ஃப்ரண்ட் கேமராவோட 5000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இதுவே நோட் 11S 6.59 இன்சஸ்க்கான Full HD+ 120Hz LCD டிஸ்பிளேயோட மீடியாடெக் கூட G96 அப்படின்ற ப்ராசரோட வருது. இதுலையும் 50MP மெயின் கேமரா, 16MP ஃப்ரண்ட் கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 5000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் இன்ஃபினிக்ஸோட நோட் 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB 64GB வேரியண்ட்டாக 12,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கும், அதே மாதிரி நோட் 11S அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட 6GB 64GB வேரியன்ட் 13,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கும் கொண்டு வராங்க. 13,000 ரூபாய் அப்படின்றது இன்ட்ரடக்ட்ரி ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனோட ரெகுலர் ப்ரைஸ் 15,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் சேல் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட், இந்தியாவில் 2022 ரொம்ப அதிகமாக லைக் பண்ணப்பட்ட ட்விட் என்னென்ன, ரீட்விட் என்னென்ன அப்படின்றத ட்விட்டர்லேருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா COVID-19 இருக்கிறத பார்க்கணும் முடியுது. ரெண்டாவது ஃபார்மர்ஸ் ப்ரோட்டஸ்ட் இருக்கிறத பார்க்க முடியுது. மூணாவது தமிழண்டா அப்படின்ற ஹேஷ்டாக் இருக்குது. அதை தொடர்ந்து வரிசையாக அடுத்தடுத்த ஹேஷ்டாக்ஸ் இருக்குது. அடுத்த அப்டேட் ரியல்மியோட ரியல்மி GT2. ஆமாம், ரியல்மி GT2 சீரியஸோட லான்ச் டேட் அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 9ஆம் தேதி வரும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ 9ஆம் தேதி அப்படின்றது லீக்காகவே போயிடுச்சு. இப்போ ரியல்மி வந்து வர December 20ஆம் தேதி நாங்கள் வந்து ரியல்மியோட GT2 லான்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டில் 9 மணிக்கு இதனோட லான்ச் இருக்குது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சைனா நேரப்படி 9 மணி. அடுத்த அப்டேட் அமேசானோட அமேசான் ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக. ஆமாம், நிறைய பேர் அமேசானோட ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் என்னைக்குதான் முடியுது அப்படின்னு கேட்டுருந்தீங்க. அதாவது அதனோட ப்ரைஸ் அதிகப்படுத்துகிற நாள் என்றைக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இவ்வளோ நாள் அமேசானோட ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் இருந்தது. இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு மேலே நீங்கள் அமேசான் ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 1500 ரூபாய் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஆமாம், 500 ரூபாய் ப்ரைஸ் அதிகப்படுத்துகிறாங்க. ஒரு வேளை ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கே எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை இந்த மாதம் அடுத்த மாதத்துக்குள்ளே முடியுது அப்படின்னாலுமே நீங்கள் இப்போவே அமேசான் ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷனை எடுத்துக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா 500 ரூபாய் அதிகப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப பெரிய அமௌண்ட். ஸோ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கே வாங்கிக்கோங்க. அடுத்து ரெட்மிலேருந்து ரெட்மி K50 கேமிங் ப்ரோ. ஆமாம், இங்கே ரெட்மி K50 ஒரு கேமிங் எடிஷன் வரும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை பார்த்தினா ஒரு சில டீட்டெயில்ஸ் இப்போ டிஜிட்டல் ஸ்டேட்ஸ்லேருந்து லீக் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டியோட 9000 அப்படின்ற ப்ராசரோட வரும் அப்படின்றதே இது வரைக்கும் பார்த்தது. இது போக இந்த மொபைல் சென்டர் பஞ்ச்கோல் நாச்சோட 144Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள ஆம்லெட் OLED டிஸ்பிளேயோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 64MP சோனி கேமராவோட நீங்கள் ஷோல்டரில்
இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே ஷோல்டர் பட்டன்ஸோட இந்த கேமிங் மொபைலை எடுத்து வருவாங்களாம். அடுத்து ஒன் ப்ளஸ்லேருந்து, ஆமாம் ஒன் ப்ளஸ்லேருந்து ஒன் ப்ளஸ் ஈவன் அப்படின்ற மாடல் நேமில் ஒரு மொபைல் லிஸ்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த மொபைல் என்ன, இதனோட ஸ்பெக்ஸ் என்ன அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஒன் ப்ளஸ்லேருந்து ஒன் ப்ளஸ் நாட் டூ சிஇ அப்படின்ற நேமில் வரப்போகிற மொபைல் தான் ஒன் ப்ளஸ் ஈவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனோட ஸ்பெக்ஸ் லீக்ஸ் வந்திருக்குங்க. இதில் 6.4 இன்ச்சஸ்க்கான 90Hz ஆமோலெட் டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்களாம். மீடியாடெக்கோட மீடியாடெக் டைமண்ட் சிட்டி 900 அப்படின்ற ப்ராசர் கொடுக்க போகிறாங்களாம். இது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 4500mAh பேட்டரி 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த ஸ்பெக்ஸை பார்க்கும்போது நல்ல மொபைல் அப்படின்னு தான் தோணுது. இங்கே மீடியாடெக் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நிறைய கம்பெனிஸ் மீடியாடெக் யூஸ் பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிப்செட் ஷார்ட்டேஜ் அப்படின்றனால குவால்காம் அவங்களோட ப்ரைஸை தாறுமாறாக ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ சிப்செட்டோட ப்ரைஸ் அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக மொபைலோட ப்ரைஸும் அதிகமாகும். ஸோ மொபைலோட ப்ரைஸை கம்மியாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கம்பெனிஸ் இப்போ மீடியாடெக் ப்ராசரை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்த அப்டேட், 2022 ஃப்ளாக்ஷிப் ப்ராசருக்கு வந்திருக்கிற பெரிய ப்ராப்ளம். ஆமாம், 2022 ஃப்ளாக்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 1. ஏற்கனவே இது வந்து மோட்டோவோட மோட்டோ HX30 அப்படின்ற மொபைலில் கொண்டு வந்துட்டாங்க. இதில் வந்து ஹெவியாக கேமிங் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் ஹீட்டிங் இஷ்யூ. ஆமாம், இந்த ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக ஹீட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரீமாக ஹீட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் மீடியாடெக் ப்ராசர் தான் ஹீட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுலேயும் அந்த 9000 வந்த அப்புறம் ரொம்ப நல்ல ப்ராசராக இருக்குது, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது, ஹீட்டிங் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்ததை பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது மீடியாடெக் லைட்டாக சொதப்பி இருக்க மாதிரி தெரியுது. அவங்களோட 8 Gen 1 ப்ராசர் ஹீட்டிங் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு மொபைலை மட்டும் வச்சு முடிவு பண்ணிட முடியாது. ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்த மொபைல்ஸில் எப்படி கொண்டு வராங்க, ப்ராசர் எந்த அளவு ஹீட் ஆகுது அப்படின்றத. அடுத்த அப்டேட் ஜவுமிலேருந்து. ஜவுமிலேருந்து ஏர் பியூரிஃபயர் பிராண்டில் ஸ்மார்ட் எம்ஐ அப்படின்ற நேமில் அவங்களோட ஸ்மார்ட் கார்ஸை எட்டு வர போகிறாங்களாம். இது 2024 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் லான்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, ஏற்கனவே எம்ஐ அவங்களோட பிராண்டில் ஒரு காரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்மார்ட் எம்ஐ அப்படின்ற பிராண்ட் நேம்லேயும் ஸ்மார்ட் கார்ஸ் வரலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இப்போவே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் எம்ஐயோட ஃபோல்டபிள் ஃபோன். ஆமாம், இப்போ ஃபோல்டபிள் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1.5 lakh rupees அப்படின்ற ப்ரைஸில் தான் இருக்குது. அடுத்து லான்ச் பண்ண போகிற ஓப்போவோட ஃபோனுமே 1.5 lakh rupees அந்த ப்ரைஸில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்த வருஷம் ஒரு எம்ஐயோட ஃபோல்டபிள் ஃபோன் கம்மி ப்ரைஸில் வரும் அப்படின்றத டிஜிட்டல் சேட் ஸ்டேஷன்லேருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்கே கம்மி ப்ரைஸ் அப்படின்னோடனே ஒரு 15,000-20,000 அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ இருக்க 1.5 lakh rupees கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு கம்மி ப்ரைஸ். ஆமாம், அடுத்து வரப்போகிற எம்ஐயோட ஃபோல்டபிள் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70,000-80,000 ப்ரைஸ்க்குள்ளே எட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ 2022 80,000 ப்ரைஸ்க்கு வந்தது அப்படின்னா 2023-24 இதை வந்து ஒரு 30,000 ப்ரைஸில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தோணுதுங்க. ஸோ பார்க்கும் பார்ப்போம் ஃபோல்டபிள் ஃபோன் எப்படி வளர்ச்சி அடையுது, அதனோட ப்ரைஸிங் கம்மியாகுதா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனா என்ன, ஏன், எதுக்கு, எப்போ மாதிரி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோட அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.